ஈமானியர்களே சகோதரர்களே, வட்டி காரணத் தவிர வேறு யார் தான் எனக்கு சல்லி தருவாங்க என்று கேட்கிற நொண்டி சாட்டு சொல்லுகின்றவர்களையும் உங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வட்டிக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போட்டி போட்டு வீடு கட்டுறதுக்கு. நீ கப்பல் மாதிரி கட்டிக்கிறாய் தானே, இரு நான் கட்டுற வீட்டை பாரு தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். நீ தாஜ்மஹால் மாதிரி கட்டிக்கிறாய் தானே, நான் பாரு என்ன ஃப்ளைட்டை மாதிரி நான் கட்டுறேன் பாரு. போட்டி, இந்த போட்டி மனப்பான்மையினால் நிறைய பேர் வட்டிகளுக்கு போய்த்துட்டாங்க. சகோதரர்களே, இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணங்கள் திருமணங்கள் நேரத்தில் சுபஹானல்லாஹ் வட்டியெல்லாம் சர்வசாதாரணம். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹோலுக்கு கட்டின 5 லட்சம் 6 லட்சத்தை திருப்பி கட்டுறதுக்கு அவனுக்கு எத்தனையோ மாதம் எத்தனையோ வருஷம் எடுக்குது. பல நூறு பேர் சமூகத்தில் பார்க்கலாம். இது என்ன ஆடம்பரம், டாம்பீகம், தாங்க அதாவது பெருமையாக காட்டுறதுக்காக வேண்டி வட்டியிறவங்க உங்களுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு பெரியோரு கோடீஸ்வரர் மரணிக்கிறார். அவர் மௌத்தா பைத்து ஜனாசா எடுக்கிறதுக்கு முன்னுக்கு பேங்க்லேருந்து வந்துடுறாங்க. பேங்க்லேருந்து வந்து 6 பிள்ளைகள் என்ன பேங்க்லேருந்து வந்தாச்சு. வந்து ஜனாசாவை தூக்குறதுக்கு முன்னுக்கு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பேங்குக்கு போகுது, எல்லாம் போச்சு. 4 மாதம் இதா முடிஞ்சு வாரா, அப்பன் சுட்டு வாழ்க்கையை கழிக்கிறா. அந்த பொம்பளை கொடுக்குற பேட்டி என்ன தெரியுமா? ஊர் மக்கள்கிட்ட அங்கிருந்த நிம்மதியை விட நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் என்றான். என்ன பார்க்கறதுக்கு ஆடம்பரம், டாம்பிகம், ஓட்டுற வாகனம் அப்படி, எடுத்திருக்கிற சொத்துக்கள் அப்படி, அங்கே காணி இங்கே காணி, அங்கே பூமி இங்கே பூமி, அங்கே அடுக்குமாடி அங்கே இது அது எல்லாம் ஷோ. மௌத்தாயி ஜனாசாவை தூக்கல்ல நிரந்தர நரகத்துக்குள்ள செயலோட போறான். ஜனாசாவை தூக்குவதற்கு முன் பேங்க்ல இருந்து வந்து எல்லாம் அந்த சக்கடை போயிடுது. விதவை மனைவி 6 மாதங்கள் 4 மாதம் முடிஞ்சு வர அப்பன் சுட்டு காலத்தை கழிக்கிற அளவுக்கு போயிட்டாள். 6 பிள்ளைகளோட ஈமான் உறவுகளே சகோதரர்களே, நாம் ஒன்றை நினைக்க வேண்டும். என்ன தெரியுமா? நாங்க வாழ்க்கையில என்றைக்கு நினைக்க வேண்டும் என்று சொன்னால், வட்டி என்பது ஒரு நாளும் லாபத்தை நிம்மதிய சந்தோஷத்தை தராது. வாங்கிய கடனை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். வீடு கட்ட ஆரம்பித்து வீட்டு வேலை நடந்து கொண்டே இருக்குது. வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்க வேண்டிய நடந்து கொண்டு போக போக கடைசன வீட்டு வேலை முடிகிறதுக்கு அந்தா இந்தாண்டு இருக்க போக்கல அறகுறையான முறையில் அந்த வீட்டை வித்துட்டு வட்டியை கட்டிட்டு ஓரமாக போகிறாரு. காணியும் இல்லை ஒன்றும் இல்லையே, ஆடம்பரம், பெருமை, பகட்டு செஞ்சு காட்டோம் என்ற உணர்வோடு வந்த பலர் இந்த வட்டியில் சிக்கி மோசமாக போனாங்க. வட்டியில் எத்தனையோ வகை வட்டி நம்மளுக்கு பார்க்கலாம். வட்டி, வட்டிக்கு வட்டி, டபுள் வட்டி, அதே போல் நீங்கள் வட்டி, மீட்டர் வட்டி, நிமிட வட்டி, ஸ்பீட் வட்டி, ரன் வட்டி, எத்தனையோ வட்டி வகைகள், வட்டிகளில் எத்தனையோ வகைகள், எத்தனையோ ரகங்கள். சுமானெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பேங்க்ல இருக்கிற மேனேஜர் மார்களை ஃபுல்லாக கையில் போட்டு வச்சு கொண்டு இருக்கிறார். அதில் நிறைய குருமாசனாக பேசுகிறவங்களும் விற்கிறேன். ஒருத்தர் சொன்னார், மோலி உஸ்தாத் புதிய சாஃப்ட்வேர் ஒன்று வந்திருக்கேன். என்னென்னு கேட்டேன். இல்லை, அந்த சாஃப்ட்வேரை போட்டுக்கொண்டா இங்கே ஓடுற வாகனங்களில் எத்தனை வாகனம் வட்டி ஓடு இருக்குது, எத்தனை வாகனம் லீஸு ஓடு இருக்குது, எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்க இயலும்னு சொன்னால் உண்மையை பொய்யோ எனக்கு தெரியாது. எப்படி அதை போட்டுக்கொண்டா என்ன, எந்த பள்ளியில் இருக்கிற எந்த தலைவர் வட்டியோடு இருக்கிறாரு, எந்த பள்ளிக்கு எந்த செயலாளர் வட்டியோடு இருக்கிறாரு, என்ன பெரிய எந்த ஹாஜியார் வட்டியோடு உம்ராக்கு போயிட்டு வந்திருக்கிறார், ஹஜ்ஜி போயிட்டு வந்திருக்கிறார் என்ற எல்லாத்தையுமே அந்த சாஃப்ட்வேர் ஊடாக பார்த்துக்கிறோம் உஸ்தாத் ஒருத்தர் சொன்னார். உண்மை போய் எல்லா ஓலம் இருக்கோ தெரியா? நான் என்ன சொல்ல தெரியுமா சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க சும்மா இப்படி எங்களோட பேசிக்கொண்டு திடீர்னு கோல் எல்லாம் மேனேஜர் கோல் எடுக்கிற. அடே, நீ யாருக்கிட்ட என்னத்தை சொல்றாய்? எங்க கமர்ஷியல் பேங்க்லேருந்து மேனேஜர் கோல் எடுக்கிறாரு, பீப்புள்ஸ் மேனேஜர் கோல் எடுக்கிறார். இது உனக்கு கௌரவம் வட்டிக்கு சொந்தக்கார உனக்கு கோல் எடுக்கிறது, உனக்கு ஒரு மதிப்பு மரியாதை. சும்மா டக்குன்னு போனை வச்சுக்கொண்டு ஒரு செகண்ட் அந்த மேனேஜர் கோல் எடுக்கிறார். எடுத்துக்கொண்டு என்ன வச்சுட்டு இப்படி தான் விஷயம். அல்ஹம்துலில்லா எல்லாம் முடிச்சு வட்டி எல்லாமே விட்டுட்டு மாஷா அல்லாஹ் ஒன்றுமே இல்லை. சத்தியமா இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்க கார் மட்டும்தான் வட்டிலேக்கு. இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கார் மட்டும், அடுத்த எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டேன். அல்ஹம்துலில்லா எல்லாம் ரிலீஸ். இப்போ கார் மட்டும்தான் வட்டிலேக்கு. இப்போ என்னத்தை சுமஹான இல்லைன்னா 5 லட்சம் போடு ஆனால் அதெல்லாம் பாஸ் ஆக்கிடு சும்மா கோல்ல. அதாவது உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் மரியாதை கிடைச்ச மாதிரி ஒரு நிலைமை சகோதரிகளே. இந்த வட்டி என்பது எப்படி எப்படி எல்லாம் வாரன்றதை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், நிறைய பெற்றார்கள், நிறைய மாணவர்கள் இந்த வட்டியோட விரும்பியோ வருத்தோ நுழைந்து கொண்டு தான் நிற்கிறேன். நீங்கள் பாருங்கள், வங்கி இதில் சேமிப்பு வட்டின்னு நிற்கிறேன், இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க.
இது வந்து என்ன சொன்னா, நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க போக்குள்ளே நீங்க லெட்டர் கொடுக்கணும், எனக்கு தயவு செய்து மாத வட்டி எனக்கு போடக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் எனக்கு போட வேணாம்னு லெட்டரை கொடுத்தா அவங்க அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் அக்கௌண்ட் திறந்திக்கிறேன், எப்படி எனக்கு வட்டி போடக்கூடாது, பேங்க் புக்கை பார்த்தாலும் இங்கே பார்த்தா வட்டி இருக்காது. அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ஏனிங்க அப்படி சரிங்க, திறந்து எடுத்து யாருச்சர் கொடுக்கணுந்தானே. வட்டி விஷயத்தில் வட்டி உங்களோட பேங்க்கில் என்னை கண் முன்னுக்கு என்ன குருவாங் கிளாஸ் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட திகாரியில் இன்னும் அந்த தாத்தகத்தோட பறக்க செய்யணும். இன்றைக்கல்ல எந்த காலம், அந்த காலம், அந்த மண் இதில் அந்த அதாவது தகரத்தில் கிளாஸ் செய்கிற அந்த காலம், 10,000 ரூபா சல்லி எடுத்துக்கொண்டு கிளாஸுக்கு வரா, 10,000 ரூபா சல்லி கிளாஸ் முடிய கூப்பிட்டு உஸ்தாத் என்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, நான் என்ன செய்யேன்ட்டேன். என்ன இது, வட்டியோட வந்த எங்களுக்கு வந்த மேலதிகமாக இன்ட்ரெஸ்டாக வந்த சல்லி சைன் பண்ணி அவர் கொண்டு வந்துட்டார், இப்போ இதை என்ன செய்ய, டொய்லெட் கட்ட கொடுக்கவா, மிஸ்கின்ன்ற கல்யாணத்துக்கு கொடுக்கவா, வேறு என்ன சரி செய்யவான்னு கேள்வி. நான் சொன்னேன் இது உங்களுக்கு எந்த வகையிலையும் எடுக்க, நீங்கள் எடுத்து எதுப்பில அஸ்தகஃபிருல்லாஹ் அப்போ என்ன தெரியாமல் எடுத்துட்டேன், நான் அதை நீங்கள் எடுத்திருக்கப்படாது. கண் முன்னுக்கு 10,000 கிடிச்சு கிடிச்சு துண்டு துண்டாக கிடிச்சு போட்டாங்க. நிறைய குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் வட்டி சம்பந்தமான ஃபத்வாவை நீங்கள் எடுத்தால் ரோட்டுக்கு கொடுக்கலாமா, தாரூத்தை கொடுக்கலாமா, பாத்ரூம் டொய்லெட் கட்ட கொடுக்கலாமா, நன்மை நாடாமல் கொடுக்கலாமா, நீ நன்மை நாடியோ நன்மை நாடாமலோ நீ எப்படியோ சைன் பண்ணினால் நிரந்தர நரகம், அதுதான் உண்மை. சைன் பண்ணோடு மடுக்கு நீங்கள் அதை எடுத்து சைன் பண்ணி எடுத்துட்டேன்னு வைங்க, அதை ஒத்தம் பறிச்சுட்டு ஓடினேன்னு வைங்க, அல்லா நான் பயன்படுத்தலை, நான் எடுத்தேன் பயன்படுத்தலை, நீ பயன்படுத்தாட்டி சைன் போட்டதுக்காக நிரந்தர நரகத்துக்குள்ள குற்றத்தை செஞ்சிக்கிறேன். சின்ன விஷயம் அல்ல. லானல்லாஹு ஆக்கில ரிபா வமூக்கிலஹு வஷாஹிதைஹி. அல்லாஹ் எப்படி சொன்னார், வட்டி தின்றவன், தின்ன கொடுக்கிறவன், வட்டி கட்டுறவன், சாட்சி நிற்கிறவன், சைன் பண்ற எல்லாரும் அல்லாஹ் சமிப்பான, சபா எல்லாரும் சமமானவர்கள். தின்றவனுக்கு வேற சட்டம், குடுக்கிறனுக்கு வேற சட்டம், சைன் பண்ணனுக்கு வேற சட்டம் இல்லை, எல்லாரும் சமம். டீச்சர்ஸ் மாருக்கு பெரிய பிரச்சனை, எப்படியும் மாசத்துக்கு 2-3 டீச்சர்ஸ் மாதிரி ஸ்கூல்களிலிருந்து கோல் எடுப்பாங்க. என்ன சாதாரண விஷயம், விளங்கி அவுட்டு ஸ்பீக்கர் போட்டுக்கொண்டு எடுப்பாங்க. சில பேர் உஸ்தாத் நான் இந்த கோல் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எடுப்பாங்க. என்ன முஹப்பத், எப்படி அப்பா பகச்சிக்கொள்ற. ஒரு டீச்சர் வாரா, அடி ஒரு சின்ன சைன் போர்டு, அடி ஓடிக்கு என்ன வட்டி, ஒரு சின்ன ஒரு சைன் போர்டு, டீச்சர் வா டீச்சர் ஹெல்ப், இப்போ சைன் பண்ண ஓடும், பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. இப்போ நீ பண்ணுற சைன் சைனை பண்ணல, நரகத்துக்குரிய உறுதிச்சாண்டை கொடுக்குறாய், நரகத்துக்குள்ள உறுதியான ஒரு எழுத்த தண்ணி போடுற சைன் போட்ட நினைக்க வேணாம், நரகத்துண்டுக்குரிய ஒரு வக்காலத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன சொல்லணும், ஒரு நாள் நான் சைன் போட மாட்டேன், எங்கட ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சாலும் பரவாயில்ல வாப்பா, நிரந்தர நரகத்துக்குள்ள வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். வங்கி வட்டி என்பது எங்களால் தவிர்த்து கொள்ள முடியுமானது, எங்களுக்கு அதில் நீ வட்டி போடாதன்னு சொல்லேடும். வட்டி விழுந்தால் உங்களோட முதலை மட்டும் நீங்க எடுங்க, அதை நீங்க விட்டுடுங்க. ஷேக் அப்படின்றத முஸ்லீம்களுக்கு எதிராக பாவிப்பாங்களே, முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்களே, முஸ்லீம்களை வெட்டுறது கொத்துறது கொள்றதுக்கு பலஸ்தீனுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு வேண்டியது நீ அதெல்லாம் அதெல்லாம் நீ யோசிக்காது. அல்லாஹ்வோட மார்க்கத்தை எல்லாம் பாதுகாப்பான், நிச்சயமாக அங்கே ஒரு சைன் விடுவது கூட நிறந்த நரகத்துக்குள்ள செயல் என்றுதான் குர்ஆன் சுன்னாவிலே வாழுகின்ற உலமாக்களுடைய தெளிவான ஃபத்வாவாக இருக்கிறத நீங்க நினைங்க. அடுத்து என்ன தெரியுமா, வட்டிகளுக்கு தெரியாம வர வட்டி, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வர சிறு சேமிப்பு, போஸ்ட் ஆஃபீஸில் நான் போய் சின்ன சின்ன சேமிப்பு, அதுலேயும் வட்டி வருது. 50,000 வந்தாலும் வட்டி தான், 10% வந்தாலும் வட்டி தான், 50,000 வந்தாலும் வட்டி தான், 10% வந்தாலும் வட்டி தான், ரெண்டும் சமம் தான், பாவத்தில் ரெண்டும் சமமே, அதுல எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. சிறு சேமிப்புன்னு சொல்லி போஸ்ட் ஆபீஸ்ல வரணும், ஸ்கூல்ல கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் சேமிப்பு செய்ய போறோம், உங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் பேங்க் வைக்க போறோம், பிள்ளைகள் மாசம் மாசம் உள்ள போடணும், பிரச்சனை இல்லை, அதுல வட்டி விழக்கூடாது என்று எழுதினால் மட்டும்தான் என் பிள்ளை பேங்குக்கு வருவான். இதை நீங்க சொல்லி வட்டி வரக்கூடாது என்ற கட்டாயம் அது இருக்கணும். அடுத்து என்ன தெரியுமா, தவணை முறையில வீட்டு உபகரணங்கள், சும்மா கிடைக்கிறேன்டா சௌக்கரமும் சரிண்டுவாங்க, இங்கிலீஷ் பேப்பரும் சரிண்டுவாங்க, சும்மா கிடைக்கிறேன்டா, அது என்ன அது சும்மா கிடைக்கிறதான பிரச்சனை இல்லை, சும்மா கிடைக்கிறேன்னா காலை தாழ்த்தி கொடுக்கறதானே. என்ன நடக்குது சொன்னால், தவணை முறையில் வீட்டு உபகரணங்கள், அதாவது மெட்ரஸ்காரம் வருவான், ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கொண்டு வருவான், வாஷிங் மிஷின் எடுத்துக்கொண்டு வருவான், என்ன
மாசம் நீங்க இவ்வளவு கட்டிடம் 500 ரூபா, மாசம் 500 ரூபா மெட்ரஸ். ஒரு மாசம் கட்டலண்டா, அதுல கொஞ்சம் கூடுது, அது வட்டி. 10,000 ரூபாட ஒரு மெட்ரஸ், 10,000 ரூபாய்க்கு அந்த மெத்தை கிடைக்குது, அதுக்கு நீங்க 500 ரூபா மாசம் மாசம் கட்டி இன்ஸ்டால்மெண்ட் கட்டி முடிக்கிறீங்க, ஹலால், பிரச்சனை இல்லை. அதுல ஒரு நாள் மிஸ் ஆனால், ஒரு முறை மிஸ் ஆனால், ரெண்டு முறை மிஸ் ஆனால் என்ன, அங்களுக்கு வட்டி விழுமெண்டு வந்தால் அது ஹராம். இன்றைக்கு நிறைய பேர் இந்த இன்ஸ்டால்மெண்ட் முறையில், தவணை முறையில் வீட்டு உபகரணங்கள் எடுத்து போட்டுட்டு என்ன, சாதாரணமாக கணக்கே இல்லாமக்கு வட்டியெல்லாம் சேர்த்து கட்டுற மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது தெரியுமா, டெய்லி கலெக்ஷன். டெய்லி கலெக்ஷன் வந்திக்க டெய்லி பேமெண்ட் எடுக்க வருவாங்க, அதாவது டெய்லி வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ஒரு நாள் தவறுனா அதுக்கு வட்டி விழும், ஒரு நாள் தவறுனா அடுத்த நாளைக்கு ஒரு 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா விழும். 10 ரூபா தானே அல்ல, அது 10,000 இருந்தாலும் மதுதான சட்டம், 10 ரூபாவாக இருந்தாலும் மதுதான் சட்டம். இதுல ஒரு முக்கியமான செய்தி சொல்ல தெரியுமா, டெய்லி கலெக்ஷனுக்கு வாரவங்க நிறைய பேர் வந்து ஜும்மா நேரத்தில் தான் வாராங்க. அவங்க பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதால வெள்ளிக்கிழமை நாள் அந்த ஜும்மா நேர டைமை பயன்படுத்தி வாராங்க. இதுல எந்த அளவுக்கு சில செய்திகள் கிடைக்குது என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால், பல பெண்கள் தாவணி முந்தான கூட இல்லாமக்கி அந்த டெய்லி கலெக்ஷன் பண்ண வாராக்களோட பேச்சு சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சில நேரம் கணவனுக்கு கையும் மையுமாக படுக்கையில் மாட்டிய செய்திகளும் இந்த இலங்கை திருநாட்டில் நடக்காமக்கு இல்லை. சில நேரம் வீட்டில் கடை செய்கிறா, வீட்டில் கடை செஞ்சு செக் போடுறா, செக்கை மாற்றிக்கொள்கிற செக்குக்கு தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்த பிஸ்னஸ்காரன் சொல்கிறான், என்ன நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத, ஒரு நாள் நீ என்னோடு இருந்தா அதெல்லாம் ஓகே. மிகைப்படுத்தல, நடந்த நிகழ்வுகள், நீ என்னோட ஒரு தடவை என்னோடு இருந்தா அதெல்லாம் தள்ளுபடி. 50,000 ரூபா, 40,000 ரூபா செக் ரிட்டன் ஒரு முறை அவனோட இருந்ததுக்கு பிறகு அது அவனுக்கு ஹலால் பண்ணப்படுது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள், கணவன்மார் ஜும்மாக்கு வராங்க, கணவனுக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ள நடக்கிற அசம்பாவிதங்கள், மோசமான நிகழ்வுகள் கொஞ்சமல்லன்னு சொல்ற அளவுக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம்.